வணக்கம். இன்றைக்கி நம்மளோட பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இருக்காங்க. அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் நம்ம இன்றைக்கி அவரோட பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். அம்மையார் ஜெயலலிதா அவர்களோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரி பார்த்தோம்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மெடிக்கல் ஹிஸ்ட்ரி. 2015 நீங்கள் ஒரு கட்டுரை எழுதும் போது அவங்களோட ஹெல்த் ஹிஸ்ட்ரியை பற்றி எழுதும் போது நீங்கள் உங்கள் மேலே வழக்கு பதியப்பட்டிருக்கு அவங்க அதிமுக ஆட்சியில். ஆமாம். ஸோ ஒரு வகையில் நான் புரிஞ்சுக்கிறது என்னன்னா அவங்களோட ஹெல்த் பற்றி பேசுறது அவங்க விரும்பலை. ஸோ ஒரு வகையில் அது ஒரு மிஸ்டேக்னு பார்க்கலாமா? ஏன்னா அப்போருந்தே அவங்கள ஹெல்த் பற்றின விஷயங்கள் மக்கள்கிட்ட போயிட்டு இருந்ததுன்னா ஓரளவுக்கு பப்ளிக் அதுக்கு ரெடி ஆகிருப்பாங்களே. இந்த மாதிரி கான்ஸ்பிரசிஸ்லாம் மைண்டுக்குள்ளே ஏறியிருக்காங்க. கேப்ரியல், நான் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். நான் வந்து அந்த அம்மாவோட ஹெல்த்தை பற்றி எழுதி நான் இதை என் பெருமைக்காக சொல்லவில்லை, ஆனால் இதை பதிவு செய்ய வேண்டிய தருணம் என்பதால் சொல்லுகிறேன். அந்த அம்மாவோட ஹெல்த்தை பற்றி எழுதி முதல்ல கேஸ் வாங்கினது நான் தான். ஆனால் அது எப்போன்னு கேட்டிங்கன்னா 2015 ஜூலையில். இந்த அம்மா ஹாஸ்பிட்டலில் படுத்தது 2016 டிசம்பரில். 2015 ஜூலையில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா 2014 செப்டம்பரில் குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டில் தண்டிக்கப்பட்டு 7 மாத காலம் ஒரு வீட்டில் இருந்தார். 2015 மே மாதம் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றம் அவரை விடுதலை செய்தது. விடுதலை செய்த பிறகு வந்து அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஆர்கே நகர் தொகுதியில் நின்று வெற்றி பெற்று முதலமைச்சரானார். ஆனால் அவர் முதலமைச்சரானதிலிருந்து அந்த 2015 மே மாதத்திலிருந்து பொது நிகழ்ச்சிகளில் அவர் கலந்து கொள்வது மிகவும் குறைந்தது. குறிப்பாக தலைமைச் செயலகத்துக்கு அவர் வரும்பொழுது வீட்டிலேருந்து தலைமைச் செயலகம், தலைமைச் செயலகத்தின் வீடு, வேறு எந்த பொது நிகழ்ச்சியும் அவர் கலந்து கொள்ளவில்லை. பொது தலைமைச் செயலகத்திற்கு அவர் வரும்பொழுது அதற்கு முன்பு 2014 குன்ஹா ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் அவரை வந்து வீடியோ எடுக்கிறதுக்கும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ப்ரெஸ் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் டெலிவிஷன் டிவி கேமராஸ் வீடியோ கிராஃப் பண்ணுறதுக்கும் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் 2015 என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மாவோட உடல்நிலை மோசமடைந்து அவர் மறுபடியும் 2வது முறை சிஎம்மாக ஜெயிச்சு அந்த கேஸில் ஜெயிச்சு சிஎம் ஆன பிறகு அந்த அம்மா வந்து 2 விஷயம் நடந்தது. பொது நிகழ்ச்சிகள் எதுலேயுமே கலந்துக்கிறது கிடையாது, எல்லாத்தையுமே வந்து ரிமோட்டில் தான் அமுத்தி திறந்து வச்சாங்க. கடைசியாக அந்த இது கூட வந்து மெட்ரோ இது கூட வந்து அந்த நிகழ்ச்சி தான் இப்போ பொது வெளியில் கலந்துக்கிட்டது. மற்றபடி வந்து அந்த அம்மா வந்து எங்கேயுமே போகிறது கிடையாது, கலந்துக்கிறது எல்லாமே வந்து ஒன்லி பை சிஎம் ரூம்லேருந்து பொத்தான அமுத்தி தான் எடுக்கிறது. அதை கூட வந்து ஒன்லி 2 அரசாங்கத்தோட தொலைக்காட்சிகள் மட்டும்தான் வந்து ரெக்கார்டு பண்ணி கொடுப்பாங்க. போர்ட்டிகோலேருந்து செக்ரட்டேரியட்டில் போர்ட்டிகோலேருந்து அவர் சிஎம் ரூமுக்கு போகும்போது வந்து இறங்கும்போது டெலிவிஷன் க்ரூஸ் எல்லாம் அலோவ் பண்ணுவாங்க. அது எதையுமே 2015 அவங்க 2வது முறை சிஎம்மாக பொறுப்பேற்ற பிறகு எடுக்க அலோவ் பண்ணலை. என்னுடைய கட்டுரை வந்து அவருடைய அவருக்கு இருந்த டீட்டெயில்டு டிசீஸை பற்றி நான் ஒரு வாரத்தை கூட எழுதலை. ரீடிஃப் .com என்ற இணையதளத்தில் எழுதப்பட்ட கட்டுரை, அந்த கட்டுரை என்ற இணையதளத்திலிருந்து எடுக்கப்பட்டு விட்டது. ஏன்னா அந்த அம்மா வந்து அது நான் அந்த கட்டுரையில் வந்து ஒரு இடத்துல கூட அந்த அம்மாவோட ப்ரைவசியை இன்க்ளூட் பண்ணி நான் ஒரு வார்த்தை கூட எழுதலை. நான் எழுதுனதுலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் உடல்நலம் குன்றி இருக்கிறார், அவருக்கு என்ன வியாதி என்று பிரதான எதிர்க்கட்சி தலைவரான திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்புகிறார், வேறு சிலரும் கேள்வி எழுப்புகிறார்கள். அவருடைய உடல்நிலையை பார்த்தாலே அவரால் ஒரு சராசரி பெண்மணியாக முதலமைச்சராக செயல்பட முடியவில்லை என்பது தெரிகிறது. அவர் வழக்கமாக வந்து வீட்டிலிருந்து தலைமைச் செயலகத்திற்கு வரும்பொழுதும் தலைமைச் செயலகத்தில் போர்ட்டிகோலேருந்து தன்னுடைய அறைக்கு முதலமைச்சர் அறைக்கு போகும்பொழுதும் வெளியில் தொலைக்காட்சிகள் இப்போ கேமராக்கள் நிறுத்தப்பட்டிருக்கும், அவர்கள் படம் எடுப்பதற்கும் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸ் படம் எடுப்பதற்கும் அனுமதிக்கப்படுவார்கள். தற்பொழுதெல்லாம் அவர்கள் முழுவதும் அனுமதிக்கப்படுவதில்லை. எல்லா நிகழ்ச்சிகளையும் முதலமைச்சர் அவர்கள் ரிமோட் கண்ட்ரோலில் தன்னுடைய அறையிலிருந்து தான் துவக்கி வைக்கிறார். அதை படம் பிடிப்பது கூட முன்பு எல்லா தொலைக்காட்சிகளையும் அனுமதித்தவர்கள் இன்றைக்கு குறிப்பிட்ட 2 தொலைக்காட்சிகளை மட்டும்தான் அனுமதிக்கிறார்கள். இவையெல்லாம் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்த கடுமையான சந்தேகங்களை கிளப்புகின்றன. இவ்வளவுதான் நான் எழுதியிருந்தேன். இது வந்து 2015 ஜூலை 14ஆம் தேதி இந்த கட்டுரை, ஜூலை 10ஆம் தேதி இந்த கட்டுரை வெளியானது. அப்போ அதை பற்றி பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்ற நிலைமையில் இருந்தாங்களோ என்னமோ தெரியாது. நான் அதை எழுதின உடனே என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா பூனைக்கு யாரும் மணி கட்ட முடியல, எல்லா பூனைக்கும் மணியை கட்டிட்டாங்க. என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா 14ஆம் தேதி ஒரு கேஸ் போட்டாங்க. ரீடிஃப் இணையதளத்தின் மீது 5 பேர் மேலே கேஸ் போட்டாங்க, நான் உட்பட. நான் ஃப்ரீலான்ஸராக எழுதி கொண்டிருந்தேன். அதில் ஒரு இடத்துல கூட நான் திரும்பவும் சொல்கிறேன், அந்த அம்மாவோட டிசீஸை பற்றி நான் எங்கேயுமே எழுதலை. இதை இன்றைக்கி என்னால் நிரூபிக்க முடியும், நன்றாக நிரூபிக்க முடியும். அந்த கட்டுரையை வைத்தல்ல, வேறொரு விதத்தில் நிரூபிக்க முடியும். அது என்னன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. 2014 என் மேலே அந்த அம்மா கேஸ் போடுறாங்க. இதுக்காக எங்களுடைய ஆசிரியர் இன்னும் ஒரு 3 பேர், மொத்தம் 5 பேர் மேலே அந்த அம்மா கேஸ் போடுறாங்க. அதிர்ஷ்டவசமாக நாங்கள் ஃபஸ்ட் டைம் அப்பியர் ஆனால் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த வழக்குக்கு இடைக்கால தடை கொடுத்தது. அக்டோபர் மாதமே இடைக்கால தடை கொடுத்தது 2015. அச்சா ஜூலை 14ஆம் தேதி எம்எல்ஏ கேஸ் போட்டாங்க.
ஜூலை 16ஆம் தேதி டாக்டர் சுப்பிரமணியம் சுவாமி ஜெயலலிதா ஹெல்த்தை பற்றி ட்வீட் பண்ணியிருந்தார். அதனால் அவர் மேலே கேச போட்டாங்க. அதற்கு அடுத்த நாள் நக்கீரனுடைய செய்தியாளர் பிரகாஷ் அவர் வந்து ஜெயலலிதாவுடைய உடல்நிலை குறித்து நக்கீரனில் எழுதியிருந்தார். அவர் இன்ஃபேக்ட் ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போய் எழுதியிருந்தார். அவர் மேலே கேச போட்டாங்க. ஸோ இந்த மூணு கேஸும் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்த மூணு கேஸும் போட்டதோட விளைவு ஜெயலலிதாவோட ஹெல்த்தை பற்றி எழுதுறதை எல்லாரும் நிறுத்திட்டாங்க. ஏன்னா வழக்குகள், அவதூறு வழக்குகள் கண்டமேனிக்கு போடப்பட்டன. 2011-16 போடப்பட்ட வழக்குகள் வந்து 2016 ஒவ்வொரு முறையும் வந்து அவர் வந்து பதவிக்குலேருந்து தேர்தலுக்கு முன்னால் எல்லா வழக்குகளையும் பத்திரிகையாளர் மேலே போட்ட வழக்குகளை வாபஸ் வாங்குவார். 91-96 120 வழக்குகளை போட்டார். ஆனால் தேர்தல் மே மாதம் வரும்போது தேர்தல் அறிவிக்கைக்கு ஒரு மாதம் முன்னால் பிப்ரவரியிலே 120 வழக்குகளையும் பத்திரிகையாளர் மேலே போட்ட வழக்குகளை வாபஸ் வாங்கினார். 91-96 2001-2006 அதே மாதிரி கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வழக்குகளை பத்திரிகையாளர் மேலே போட்டார். 2001-06 அதே மாதிரி 2006 மே மாதம் தேர்தல் வரும்போது பிப்ரவரி மார்ச்சில் தேர்தல் அறிவிக்கைக்கு 10 நாள் முன்னால் அந்த வழக்குகளை வாபஸ் வாங்கினார். ஆனால் 2016-16 ஆட்சி காலத்தில் மே மாதம் தேர்தல் வரும்போது பிப்ரவரி மார்ச்சில் வழக்கம் போல இவர் வாபஸ் வாங்குவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, வாபஸே வாங்கலை, அப்படியே விட்டுட்டு போனாங்க அந்த அம்மா. 2016 அது தொடர்ந்தது, அடுத்த 5 வருஷமும் இருந்தது. இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்து தான் வாபஸ் வாங்கினாங்க. அச்சா, இந்த ஹெல்த்தை பற்றி எழுதுகிற இந்த மூணு கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, 2015 எம்எல்ஏ டாக்டர் சுப்பிரமணிய சுவாமி மேலே, நக்கீரன் பிரகாஷ் மேலே போடப்பட்ட வழக்குகள், இதனால் என்ன ஆச்சுன்னா, என்ன கிளைமேட் இங்கே தமிழ்நாட்டில் உருவாச்சுன்னா, ஜெயலலிதா ஹெல்த்தை பற்றி எழுதவே எல்லா ஊடகங்களும் அஞ்சின. அது எங்கே போய் நின்றுதுன்னா, எந்த அளவுக்கு அச்சம் இவர்களை பிடித்து ஆட்டியது என்றால், செப்டம்பர் 22, 2016 8:30 வாக்கில் அவர் அப்போலோ மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார். அது எல்லா முன்னணி நாளிதழ்களுக்கும் தெரிய வருகிறது, 9 மணி வாக்கிலேயே தெரிய வருகிறது. ஆனால் அன்னைக்கு ஈவினிங் அன்னைக்கு நைட்டு 12 மணி வாக்கில் தான் வந்து அப்போலோ மருத்துவமனை ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்குது. நான் சொல்கிற டைம் ஃப்ரேம் வேணால் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். சில பேர் சொல்கிறாங்க 8:30 அவங்க 10:30 தான் அட்மிட் ஆனாங்க, சிலர் சொல்கிறாங்க 9:30 அட்மிட் ஆனாங்கன்றாங்க. பட் நான் சொல்ல வரதோட சாராம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஷி வாஸ் அட்மிட்டட் இந்த நான் சொல்கிறதுல கொஞ்சம் ஒன் ஹவர் ஆர் டூ ஹவர்ஸ் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். விஷயம் என்னென்னா, பிட்வீன் 8:45 to 9 அவங்க அட்மிட் ஆகுறாங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வந்து 12 மணிக்கு தான் வருது. அதுவரை எந்த ஊடகங்களும் அதை வெளியிடவில்லை. அப்போலோவோட ப்ரெஸ் ரிலீஸ் வந்த பிறகு தான் இவன் வெளியிடுறான். வழக்கமாக இதுக்கு முன்னால்னா முதலமைச்சர் அங்கே மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் என்பதை வெளியிட்டுருவாங்க. ஏன் வெளியிடலனா, இந்த கேசஸ் 2015 போட்ட கேசஸ்ஸு எல்லாருக்கும் அது ஞாபகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அச்சா, நான் எழுதினது வந்து என்னுடைய வழக்கில் அந்த ஆண்டே வந்து இடைக்கால தடை கொடுக்கப்பட்டது 2015. 2020 அக்டோபரில் அந்த கேஸை சென்னை உயர்நீதிமன்றம் குவாஷ் பண்ணிச்சு. யார் வேணால் போய் இணையதளத்தில் பார்க்கலாம். இன்றைக்கி அந்த கேஸை குவாஷ் பண்ணிச்சு, ரத்து செய்தது. ரத்து செய்யும்போது தனி நீதிபதி மிக தெளிவாக ஒரு தீர்ப்பு, அதில் வந்து ஒரு இடத்திலும் அவருடைய முதலமைச்சருடைய பிரைவசியை பாதிக்கக்கூடிய விதத்தில் இந்த கட்டுரை வெளியிடவில்லை. என் பேர் போட்டு வந்த கட்டுரை எங்கேயுமே வந்து முதலமைச்சருடைய தனி உரிமை என்று நாம் சொல்லக்கூடிய அந்தரங்க விஷயங்களை குறித்து இந்த கட்டுரை எதுவுமே எழுதவில்லை. முதலமைச்சருடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய எதுவுமே இந்த கட்டுரையில் இல்லை. முதலமைச்சருக்கு என்ன வியாதி என்று குறிப்பிட்டு இந்த வியாதியால் அவர் அவஸ்தைப்படுகிறார் என்று எங்கேயுமே எழுதவில்லை. மாறாக முதலமைச்சர் உடல்நலம் குன்றியிருக்கிறார் என்பதை அவரை பார்த்தாலே நன்றாக தெரிகிறது. அவர் எல்லா அரசு நிகழ்ச்சிகளிலும் நேரடியாக கலந்து கொள்ளாமல் ரிமோட் கண்ட்ரோல் மூலம்தான் இயக்கி நடத்தி வைக்கிறார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. அவர் நடப்பதை எந்த ஊடகங்களும் தொலைக்காட்சிகளும் கேமராவோ ஸ்டில்லோ வீடியோவோ ஸ்டில் ஃபோட்டோகிராஃபர்ஸோ பதிவு பண்ணுறத அனுமதிக்கவில்லை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. ஆகவே இவ்வளவு தூரம் இதில் வந்து நாட்டின் நலன் கருதி ஒரு முதலமைச்சரின் உடல்நலத்தை பற்றி தெரிவிக்கக்கூடிய அதே நேரத்தில் தனி மனித கண்ணிய முதலமைச்சரின் அந்தரங்கம் குறித்து எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் கண்ணியமாக எழுதப்பட்ட கட்டுரை இது என்று சொல்லி அரசு போட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற தனி நீதிபதி ரத்து செய்தார். இது 2020 அக்டோபர். நான் ஏன் இதை இங்கே பதிவு பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஊடகங்கள் எம்எல்ஏ சுவாமி மேலே நக்கீரன் மேலே போட்ட கேசஸால் ஊடகங்கள் எழுத வேண்டியதை எழுதாமல் விட்டுட்டாங்க. இப்போ நீங்கள் கேட்கலாம், இவன் இந்த 10-12 ப்ரெஸ் ரிலீஸை வச்சு நீங்கள் வந்து நீ முரண்பாடாக பேசுகிறீங்க. ஒரு பக்கம் வந்து இந்த 12 ப்ரெஸ் ரிலீஸை பார்த்தாலே தெரியுதுன்றீங்க, இன்னொரு பக்கம் ஏன் வந்து அவங்க எழுதலை, அவங்க எழுதலைன்னா வந்து அது இன்ட்ரூஷன் ஆஃப் ப்ரைவசி ஆகிடாதா அப்படின்னு கேட்குறேன். இல்லை, நான் அப்படி சொல்லலை.
அந்த 75 நாள் அந்த அம்மா மருத்துவமனையில் இருக்கும் பொழுது ஊடகங்கள் செயல்பட வேண்டிய விதத்தில் செயல்பட்டிருந்தால் மக்கள் மத்தியில் அவர் நிலைமை மோசமாக இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தியிருக்கலாம். மாறாக அப்போலோ கொடுத்த ப்ரெஸ் ரிலீஸை அப்படியே வாந்தி எடுத்தன ஊடகங்கள். அதனால தான் நான் சொன்னேன், மெடிக்கல் டெர்மினாலஜி படி அவன் ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கான். இவங்க வந்து அதை அப்படியே போடுறாங்க, அவர் கவலைக்கிடமாக இருக்கிறார், அவருடைய நிலைமை கவலைக்கிடமாக இருக்கிறது என்ற ஒரு வார்த்தையை கூட எழுத ஊடகங்கள் மறுத்தன. அதனால தான் வந்து உங்களுக்கு திடீர்னு அந்த டெத்து வந்தப்போ அதிர்ச்சியாக இருந்தது. இன்னொன்று, உள்ளே போயிட்டு வந்த அத்தனை கட்சிக்காரன் என்ன பேசினா, அம்மா நல்லா இருக்காங்க, அம்மா இன்றைக்கி இட்லி சாப்பிட்டாங்க, அம்மா இன்றைக்கி வடை சாப்பிட்டாங்க, அம்மா இன்றைக்கி மீட்டிங் நடத்துனாங்க, இப்படியே பொய் மேலே பொய்யை பேசிகிட்டு இருந்தான். ஆனால் அப்போலோ என்ன பண்ணான், இதெல்லாம் அவன் வந்து இதெல்லாம் அவன் எண்டார்ஸே பண்ணலை, மாறாக அவன் மெடிக்கல் லாங்குவேஜ்லேயே பேசிகிட்டு இருந்தான். அதனுடைய விளைவு தான் ஊடகங்கள், நான் வந்து ஐ சார்ஜ் த மீடியா. ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து செய்ய வேண்டிய விதத்தில் அதை செஞ்சுருந்தீங்கன்னா, இத்தனை ஒரு 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 கல்லூரி பேராசிரியை, நம்ம நெருக்கமான ஒரு செய்தியாளருடைய மனைவி, அவர் சென்னையில் உள்ள புகழ்பெற்ற கல்லூரியில் ஒரு கல்லூரி பேராசிரியராக இருக்கிறார். அவருடைய கணவர் ஒரு புகழ்பெற்ற பத்திரிகையாளர், நான் பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவர் என்ன, அவர் கேட்டார் ஒரு முறை, ஒரு நாளைக்கு 1000 பேருக்கு மேலே வந்து அந்த மருத்துவமனைக்கு உள்ளே போயிட்டு வரான், சென்னையில் வந்து கிட்டத்தட்ட 1000கணக்கான பத்திரிகையாளர் இருக்காங்க, ஒருத்தர் கூடவா உள்ளே என்ன நடக்குதுன்னு உங்களால் வந்து கண்டுபிடிச்சி எழுத முடியல? மாறாக வந்து எல்லாருமே வந்து அப்படியே அந்த மருத்துவமனை கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸை மட்டுமே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, இப்படியே கேட்டாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்போதே வந்து உள்ளேருந்து போயிட்டு வரோம் அத்தனை பேரும், அவங்க நல்லா இருக்காங்க நல்லா இருக்காங்க, ஜன்னலில் எட்டி பார்த்தேன், அம்மா நல்லா இருக்காங்க. இன்னொருத்தரும் என்ன சொன்னால், தாப்பாண்டியன் சிபிஐ தலை இறந்துட்டார், அவர் சொன்னார், நீங்கள் பார்த்தீங்களா? நான் பார்க்கல, பார்த்தவர் சொன்னதை நான் பார்த்தேன் அப்படின்னார். நீங்கள் பார்த்தீங்களாண்ணா? நான் பார்க்கல. அவங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்க. யார் சொன்னால்? அவங்கள ஒருத்தர் பார்த்தாரு, பார்த்தவர் வந்து சொன்னார் அவங்க நல்லா இருக்காங்கன்னு, அவர் சொன்னதை நான் பார்த்தேன்னாரு. இந்த கேலி கூத்தெல்லாம் நடந்தது, சினிமாக்காரன்லாம் படை எடுத்து போனான், உங்களுக்கு தெரியும், உள்ளே போயிட்டு வந்துட்டு அம்மா வடை சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்க, இட்லி சாப்பிட்டாங்க, மின்னல் வேகத்தில் அம்மா உடல்நிலை முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது, இத்தனை கூத்தும் நடந்தது. ஆனால் அவன் பதிலே சொல்லலை. அப்போலோ வந்து ஒன்லி மெடிக்கல் புல்லட்டின்ஸ் மட்டும்தான். பேசிவ் ஃபிசியோதெரப்பி கொடுக்கறதுக்கு அந்த அம்மாவுக்கு சிங்கப்பூர்லேருந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட் 3 பேர் வந்தாங்கன்னு ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது 15-17 வாக்கில். பேசிவ் ஃபிசியோதெரப்பினா என்ன உங்களுக்கு? கைகால்கள் வந்து உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடியது. அவன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேப்ரியல் சொல்லிக்கிட்டே போகிறான். 3rd தேதியிலேருந்து அவன் கொடுக்குற ப்ரெஸ் ரிலீஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா, 5th தேதி சாவர வரைக்கும் கொடுக்குற ப்ரெஸ் ரிலீஸை, 5th தேதி டெத்துக்கு முன்னால் ஒரு வாரத்தினால ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் வந்தது, அதுதான் கடைசி ப்ரெஸ் ரிலீஸ்ன்னு நினைக்கிறான். அதை வந்து நீங்கள் வச்சு பார்த்தீங்கனாலே ஹெர் கண்டிஷன் வாஸ் கிரேவ்ன்றது தெரியுது. ஆனால் ஊடகங்கள் செஞ்சதும் கட்சிக்காரம் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, எஸ்பெஷலி மீடியா அதை வந்து ப்ரெசன்ட் பண்ண வேண்டிய விதத்தில் ப்ரெசன்ட் பண்ணலை. அதனோட விளைவு தான் அந்த டெத்துக்கு பிறகு வந்து அந்த மரணத்துக்கு சசிகலா தான் காரணம் என்ற ஒரு கருத்தும், அதை வந்து ஓபிஎஸ் வந்து அதை கையில் எடுத்துக்கும்போது 2 மாதம் பொறுத்து தர்ம யுத்தம் துவங்கி ராத்திரி 9:30 போய் அங்கே உட்காரும்போது அவர் பேசின பேச்சும், அதுக்கு பிறகு வந்து சாவில் மர்மம் இருக்குதுன்னு கேட்டதும் தர்ம யுத்தம் தொடங்கினார். எதுக்கு தர்ம யுத்தம் தொடங்கினார்? ஜெயலலிதா சாவில் மர்மம் இருக்குது, நீதி வேணும், தர்ம யுத்தம் தொடங்கினார். இன்றைக்கி என்ன சொல்கிறாரு? எனக்கு தனிப்பட்ட முறையில் என்றைக்குமே சந்தேகம் இல்லைன்றார். இது அரசியல்வாதி பண்ணக்கூடிய அவலம். ஓபிஎஸும் யுபிஎஸும் தங்களை வாழ வைத்த தெய்வம் என்று சொல்லக்கூடிய ஜெயலலிதாவை, உயிரோடு இருக்கும்போது ஜெயலலிதாவை எதிர்க்க துணிவில்லாதவர்கள், அவர் இறந்த பிறகு அவரை நன்றாக பழிவாங்கி கொண்டிருக்கிறார்கள். எப்படின்னா, அவருடைய சாவில் மர்மம் இருக்குன்னு சொன்னது மூலமாக விசாரணை கமிஷனை வச்சிங்க. விசாரணை கமிஷனில் அப்போலோ டாக்டர்ஸோட 800 பேஜ் டாக்குமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா, ஹர் கம்ப்ளீட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரிஸ் ஆன் தி ஓப்பன் பப்ளிக் டொமைனில் வந்திருக்கு. இதில் சின்ன ஒரு கேள்வி, இப்போ நீங்கள் சொன்னது போல் இப்போ அம்மையா ஜெயலலிதா அவர்களோட ப்ரைவேட் ஹெல்த் டீட்டெயில்ஸ்க்குள்ளே போகிறதுக்கான உரிமை எந்த பத்திரிகையாளருக்கும் கிடையாது. ஆனால் ஒரு வகையில் பார்க்கும்போது அவங்களோட ஹெல்த் கண்டிஷன் என்ன, அவங்க நலமாக இருக்காங்களா அப்படின்ற தெரிஞ்சுக்கிற உரிமை வந்து டெஃபினட்டாக மக்களுக்கு கண்டிப்பாக அந்த உரிமை இருக்குது. அப்படி இருக்கும்போது அமையர் ஜெயலலிதா வந்து அவங்க உடல்நிலை வந்து நலிவுற்று நிலையில் இருக்குது அப்படின்றது மக்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு ஏன் நினைக்கிறேன்? ஆமாம், அவங்க வந்து ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாங்க, ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருந்தாங்க. அவங்க இருமி எப்பயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா, தும்மி பார்த்துருக்கீங்களா? இல்லை. கலைஞர் வந்து மருத்துவமனையில் போய் படுத்துக்கிறாரு, 2009 வந்து கலைஞர் மருத்துவமனையில் படுத்துக்கிறாரு அப்படின்னா வந்து அது எல்லாருக்கும் தெரியும். முதுகுத்தண்டு வாரத்தில் பாதிக்கப்பட்டு அவர் வந்து மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற்றார், அறுவை சிகிச்சை பெற்றாருன்னு எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு முன்னால் வந்து குடல் புற்றுநோயால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார், கொலோன் கேன்சர் வந்தது, மலக்குடல் புற்றுநோய் வந்தது கலைஞருக்கு.
வீக் ஆங்கில நாள் இதெல்லாம் அது குறித்து ஒரு கட்டுரை வந்தது. அதன் பிறகு அதற்கு அவர் சிகிச்சை பெற்றார். இதெல்லாம் வந்து பப்ளிக் டொமைனில் வந்தது. அது என்னென்னா அடிப்படையில் அவர் ஒன்றும் இதை பற்றி கவலையப்படலை. ஏன்னா தன்னுடைய உடல் குறைபாடை கூட அவர் மறைச்சிக்கல, வீல் சேரில் தான் போனார். ஏன்னா அவர் அடிப்படையில் ஒரு அரசியல்வாதி, ஜெயலலிதா அடிப்படையில் ஒரு நடிகை. அதனால் அந்த இமேஜ் கான்ஷியஸ் என்பது அந்த அம்மாவுக்கு இருந்தது. இப்போ நம்ம பேச வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த அம்மாவோட ஹெல்த்தை பற்றி எவ்வளவு தூரம் தெரிந்து கொள்ளக்கூடிய உரிமை காமன் மேனுக்கு இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், டீட்டெயில்ஸ்குள்ளே போய் ஸ்பெசிஃபிக்ஸ்குள்ளே போய் தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை என்பது நமக்கு தேவையில்லை. கண்டிப்பாக. பட் ப்ராட் பேராமீட்டர்ஸை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய உரிமை எல்லோருக்கும் இருக்கிறது. ஏன்னா சிசசிஎம் சி மேற்கத்திய நாடுகளுக்கும் இந்தியா போன நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா, ஒரு அரை மணி நேரம் ஒரு சிம்பிள் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் வந்து பிரசிடென்ட் ஜோ பைடன் போகிறாரு, ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர் தான், ஏதோ சம் சர்ஜிக்கல் ப்ரொசீஜர் அவருக்கு வந்து ஏதோ கால் நரம்பை வந்து ஏதோ வந்து ஒரு 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 நகத்தை வெட்டுறாங்க, ஒரு ஒரு லோக்கல் அனஸ்தீசியாவில் போகிறாரு ஒரு ஆஃப் அன் அவர்னால் கூட அந்த அதை வந்து பொது வெளியில் வைப்பாங்க. அந்த அரை மணி நேரத்தில் வந்து பொறுப்புகளெல்லாம் வந்து துணை ஜனாதிபதிக்கு மாற்றி கொடுக்கப்படும். ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் அவர்னால் கூட அதன் பிறகு குணமடைந்த உடனே திரும்ப கொடுக்கப்படும். அவர் என்ன ப்ரொசீஜர் கொடுத்தாங்க என்ன ஏதுன்றது கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் பொதுமக்கள் பற்றியில் வைக்கப்படும். ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு விஐபிக்கு அமெரிக்கா போன்ற நாடுகளில், மேற்கத்திய நாடுகளில் வந்து அவங்களுக்கு என்ன உடல்நலக் குறைவுன்றது ப்ராட் பேராமீட்டர்ஸ் வந்து பொதுமக்கள்கிட்ட வைக்கப்படும். அப்படி வைக்கலைன்னா அது குற்றம். ஆனால் ஒரு தனி மனிதனை பற்றி அங்கே நீங்கள் வச்சிட்டான்னு வச்சுக்கோங்க, இப்படி உதாரணத்துக்கு எனக்கு ஒரு வியாதி இருக்குது, என்னோடய சம்மதம் இல்லாமல் அதை பற்றின டீட்டெயிலை வந்து என் டாக்டர் வெளியில் சொன்னாலும் நான் கேஸ் போடலாம், என் டாக்டருக்கு தெரியாமல் என் ரிப்போர்ட்டை எவனா திருடி ரிப்போர்ட் பண்ணிட்டான்னாலும் நான் கேஸ் போடலாம். ப்ரைவசி அங்கே அவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குது காமன் மேனுக்கு. இங்கே தலைகீழ ஒரு விஐபிக்கு என்ன டிசீஸ் இருக்குன்றது உங்களுக்கு எவிடென்ஸோடு இருந்தாலும் நீங்கள் போட முடியாது. அப்படி போட்டிங்கன்னா கூட வந்து டெஃபமேஷன் கேசஸில் ட்ரூத் இஸ் நாட் ஓன்லி த டிஃபென்ஸ், மோட்டிவ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ ஜெயலலிதாவுக்கு இந்த வியாதி இருக்குது நான் எழுதுறேன்னா, என்கிட்ட அதுக்கான ஆதாரம் இருந்ததுன்னா கூட கோர்ட்டில் டிஃபென்ஸ் கிடையாது. இது நீ என்ன நோக்கத்துக்கு எழுதுறன்றது வருவாங்க. இது விஐபிஸை பொறுத்த வரைக்கும் காமன் மேன் தான். நம்ம ஊரில் என்னென்னா எவனை பற்றி எவனா எடுத்து விடலாம். உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்கல, அவனுக்கு ஏதோ உடல் ரீதியாக ப்ராப்ளம் இருக்குதுன்னு போது கோளாறு இருக்குன்னா அந்த ரிப்போர்ட் உங்கள் கையில் கிடச்சுன்னா நீங்கள் தூக்கி விட்டுலாம். அதை இதுதான் நம்ம டெமோக்ரஸிக்கும் வெஸ்டர்ன் டெமோக்ரஸிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஜெயலலிதா விஷயத்தில் என்ன நடந்ததுன்னா, எல்லாத்தையும் மூடி 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 வச்சதோட விளைவு வெடித்து செதரும்போது அவன் சொல்லிகிட்டே இருக்கான் அப்போலோ, பட் அவன் பண்ணது மெடிக்கல் டெர்மினாலஜியில் தான் சொல்கிறான். அவர் உடல்நிலை கவலைக்கிடமாக இருக்குதுன்னு ஒரு இடத்துல கூட அவன் சொல்லலை. ஆனால் மெடிக்கல் டெர்மினாலஜியில் ஊரில் இருக்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட்டும் அந்த அம்மாவை அட்டன் பண்ணுறான், செயற்கை சுவாசம் இருக்குது, பாசிவ் ஃபிசியோதெரப்பி கொடுக்குறான், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் அவன் பூடகமாக சொல்லிக்கிட்டே வரும்போது இதே இதான்டா கண்டிஷன் புரிஞ்சுக்க வேண்டிய அவன் புரிஞ்சுங்க அப்படின்றான். பட் காமன் மேன் மத்தியில் வந்த பர்செப்ஷன் என்னென்னா, உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்தவன் எல்லாமே எவனுமே பார்க்கல, பார்த்ததா சொல்கிறவன் எல்லாமே என்ன சொன்னான்னா, அம்மா வந்து இன்றைக்கி வந்து இட்லி சாப்பிட்டாங்க, தோசை சாப்பிட்டாங்க, முகம் பார்த்து சிரித்தார், கோப்புகள் கையெழுத்து போட்டார், வடை சாப்பிட்டார், காஃபி குடித்தார், பழங்களை சாப்பிட்டார், இப்படி தான் பேசினிருந்தாங்க. அதனோட விளைவு தான் அந்த டெத்துக்கு பிறகு ஓபிஎஸ் இந்த கார்டை கையில் எடுக்கும்போது அது எடுப்பட்டது. ஸோ இது வந்து நான் ரெண்டு விஷயமாக இதை நம்ம பார்க்குறோம். ஒன்று என்ன நடந்தது, எங்கள் இது வந்து குரோனாலஜிக்கலாக நம்ம வந்து அக்டோபர் 3 டிசம்பர் 5 வரைக்கும் 2016 மூணு எய்ம்ஸ் டாக்டர்ஸு டாக்டர் ரிச்சர்ட் பில் ஃபைன், இட் கிளியர்ஸ் எவ்ரி டவுட், இட்ஸ் அ நேச்சுரல் டெத். நம்பர் 2 த ரோல் ஆஃப் மீடியா. ஏன் ஒருத்தன் கூட எழுதலைன்னா, இந்த கேஸு மூணு பேர் மேலே போட்ட கேஸ், நான் உட்பட மூணு பேர் மேலே போட்ட கேஸு, ஹர் அட்மிஷன் இன் டு த ஹாஸ்பிட்டல், 3 மணி நேரம் பொறுத்து தான் அதை ரிப்போர்ட்டே பண்ணுறானுங்க. ப்ரெஸ் ரிலீஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறான் சார், ஏன்னா கேஸ் போட்டுருவாங்கன்ற பயம். கொடநாடு போக போகிறார் ஜெயலலிதா அப்படின்னு போட்டுட்டு அடுத்த வாரம் போகிறாங்க, நாளைக்கு போகிறான்னு தப்பாக போட்டான், அது கேஸ் போட்டாங்க, அடுத்த வாரம் ஆனால் புறப்பட்டு போகிறாங்க அவங்க. ஸோ இந்த லட்சணத்தில் கவர்மெண்ட் அன்றைக்கி இருந்தது. அதனோட விளைவு நீங்கள் என்றைக்குமே வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷனை அலோவ் பண்ணிங்கன்னா டெமோக்ரஸி ஸ்ட்ரென்தன் ஆகும். என்றைக்கு ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸ்டைஃபில் பண்ணுறீங்களோ அப்போ வந்து இதெல்லாம் நடக்கும். அதுக்கு கிளாசிக் எக்ஸாம்பிள் ஜெயலலிதாவோட இந்த டெத்து. இன்னொன்று, இந்த என்கொயரி கமிஷனை பொறுத்த வரைக்கும் கேப்ரியல், இது வந்து வேஸ்ட் ஆஃப் மணி, வேஸ்ட் ஆஃப் டைம். ஏன் தெரியுமா கேப்ரியல், உங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, வென் தேர் ஆர் 5 டாக்டர்ஸ் தேர் வில் பி 6 ஒப்பீனியன்ஸ். அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு காலம் ஓடிப்போச்சு, இன்னைக்கு 6வது வருஷத்தில் இருக்கும், 5 வருஷம் முடிஞ்சு 6 வருஷம் நடக்குது. அன்னைக்கு 2016 அந்த அம்மா கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு சரியாக தப்பான்னு இன்றைக்கி எப்படி நீங்கள் முடிவு பண்ண முடியும்? இன்றைக்கி வந்து உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு 5 டாக்டர் வந்து உக்காந்துக்கிட்டு அன்னைக்கு அந்த அம்மா கொடுத்த ட்ரீட்மெண்ட்டு சரி தப்புன்னு இன்றைக்கி சொல்ல முடியாது, தப்புன்னு சத்தியமாக சொல்ல முடியாது. ஏன் தெரியுமா, அன்னைக்கு அந்த நேரத்தில் அந்த அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண டாக்டருக்கு அதுதான் சரியான ட்ரீட்மெண்ட்னு மனசில் பட்டிருக்கு. இட் வாஸ் நெசசரி அட் தட் டைம்.
இப்போ தப்புன்னு அதை சொல்ல முடியாது. அதனால் வந்து இதில் மெடிக்கல் ஒப்பீனியன்றது வந்து அபத்தமானது. அது வந்து ட்ரீட்மெண்ட்டில் தப்பு பண்ணிட்டாங்கன்னு எவனா சொன்னான்னா அதை விட முட்டாள்தனமான உள்நோக்கம் கொண்டது எதுவும் இருக்க முடியாது. இதுதான் உள்நோக்கம் கொண்டது தான் இது. ஏன்னா இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி டாக்குமெண்டட். ஒவ்வொரு ப்ரொசீஜர் அவங்களுக்கு பண்ணதும் கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் வந்து டாக்குமெண்டடு. அப்போ இன்னொன்று, அந்த அப்போலோ டாக்டர்ஸோட அந்த ஸ்டேட்மெண்ட்டு 2014 அவங்க பதிவு பண்ணுறாங்க இந்த என்கொயரி கமிஷனில். 800 டாக்குமெண்ட்ஸ் வந்து 14 அவங்க பதிவு பண்ணுறாங்க. இப்போ அந்த 14 கொடுத்த அந்த ட்ரீட்மெண்ட்டு தப்புன்னு நீங்கள் இப்போ சொல்ல முடியுமா? என்ன அபத்தமாக இருக்குது? ரெண்டாவது, இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பேஷண்ட்டுக்கு சரி தப்புன்னு எந்த டாக்டருமே சொல்ல முடியாது. ஸோ திஸ் இஸ் தி ஹோல் ஸ்டோரி. இது முழுக்க முழுக்க அரசியல், அப்பட்டமான அரசியல். என்கொயரி கமிஷன்ஸோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாமே ரெக்கமெண்டேட்டரி நேச்சர், பைண்டிங் கிடையாது. கவர்மெண்ட் ரிஜெக்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணலாம், மோஸ்ட்லி ரிஜெக்ட் தான் பண்ணுவோம். ஒரு விஷயத்தை ராஜாஜி சொன்னாமல் ஒரு விஷயத்தை வந்து கல்லை தூக்கி போடுறதும் ஒன்று தான், கமிஷன் வைக்கிறதும் ஒன்று தான், ரெண்டும் ஒன்று தான். அதுதான் நடந்துகிட்டு இருக்குது இன்றைக்கி. இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து என்கொயரி கமிஷன்ஸ் அமைக்கிறதே வந்து சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரிக்டாக மானிட்டர் பண்ணணும், கண்டிக்கு எனக்கு தெரிஞ்சு கரெக்டைல் பண்ணணும். இன்றைக்கி பல கோடி செலவுங்க இந்த 5 வருஷத்தில் வந்து ஆறுமுகசாமி கமிஷனுக்கு பல கோடி செலவு. இது யாரோட பணம்? இந்த செக்ரட்டேரியட் புது செக்ரட்டேரியட் கட்டுறதுல வந்து ஊழல் நடந்துச்சு, நீதிபதி ரகுபதி கமிஷன் ஜெயலலிதா ஒன்று போட்டாங்க. கருணாநிதி கவர்மெண்ட்டில் 2006-11 கட்டின புதிய தலைமைச் செயலகத்தில் ஊழல் நடந்துச்சுன்னு ஜெயலலிதா தலைமையில் சிஎம் அந்த அம்மா வந்தோன்னே ஒரு கமிஷன் போட்டாங்க, ஜஸ்டிஸ் ரகுபதி கமிஷன். 5 வருஷம் அந்த கமிஷன் இருந்தது. இந்த அம்மா சத்த பிறகு மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டு அந்த கமிஷனை மூடினாங்க. எதுக்கு இந்த கமிஷன் அப்படின்னு எந்த ஃபைண்டிங்கும் கிடையாது. ஆகவே இந்த என்கொயரி கமிஷன்ஸ் பற்றின ஒரு மறுவரையறை, அதாவது வந்து ஒரு ஸ்ட்ரிக்ட் கைட்லைன்ஸ் வந்து ஆல் இண்டியா லெவலில் ஃப்ரேம் பண்ணணும் நீங்கள். இல்லைன்னா மக்கள் வரி போனால் இப்படி தான் போவோம். ரிட்டையர்ட் ஆன ஜட்ஜஸ்க்கும் நீங்கள் வந்து அந்த என்கொயரி கமிஷனில் போடுறீங்க. அந்த என்கொயரி கமிஷன்ஸ் கடந்த 75 வருஷமாக இந்தியாவில் வந்த என்கொயரி கமிஷன்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா எத்தனை என்கொயரி கமிஷனால் பலன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி 1% கூட கிடையாது. ரொம்ப நன்றி சார், உங்கள் பிஸியான டைமில் ரொம்ப ஆழமான ஒரு பேட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.